Sir, come on, your car is waiting there. Car? This is the So guys, ipo nama pathina nama vandu Rowland veetukku vandutom oru youtuber in sogusu veedu review da paakka porom veetla vandu naayi kitti illa ama enak naayi kitti na romba pidikum inga paarenga unukku pidikum naayi kitti enak bayam na vandha naayi naayi veetukku poye poga maatta innikku vandu itris oda pallana pallana edatha vandu kadikiradha vandu inga veetla paapinga innikku oru kadi ellaru vaaga ஸோ மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்த்த சாரதி விலாஸில் சாப்பிட்டு முடிச்சு நம்ம ரிட்டர்ன் வந்து திருச்சி ஃபுட்டி வீட்டில் ஃப்ரெஷன் அப் பண்ணிட்டு மைக்கில் ஐஸ்கிரீம் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இவர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா குட்டியே வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இந்த நாய்க்குட்டிக்கு பேர் என்னன்னா சிம்பு. ஸோ இதுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வந்து ஒரு கொலை வெறியில் இருக்கும். ஆளை பார்த்தாலே கடிக்கணுன்ற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த நாய்க்குட்டி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டியை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு சாப்பாடுலாம் போட்டு நாங்கள் மேலே போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்னாக போயிட்டு வந்துட்டோம். சரி குடிக்கதா இருக்கான்னு கேட்டிருக்கும் போது இருப்பா எங்கள் அம்மா வந்து வேறு லெவலில் ஒரு டீ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் டீ பண்ணி கொடுத்தா பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு லெமன் டீ குடிச்சதில்ல. முடிஞ்சால் ஒன்று பண்ணுங்கள், இந்த திருச்சி புடி போய் அட்ரஸ் வாங்கி வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். வணக்கம் சார், கம் ஆன், யுவர் கார் இஸ் வெயிட்டிங் தேர். காரா? சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் ஐஸ்கிரீம்னாலே இந்த ஒரு கடை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா மைக்கேல் அண்ட் சன்ஸ் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கும். ஸோ இவங்ககிட்ட வந்து அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து பயங்கரமாக ஃபேமஸான ஒரு மேட்டர் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்து 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இருக்கிறதுலேயே ஒரு சிக்னேச்சரான டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி கப்பில் வந்து இந்த ஃப்ரூட் சாலட் போட்டு ஒரே ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்பாங்க. ஒரு நிமிஷத்தில் 20க்கு மேலே அவங்க சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 ஐஸ்கிரீம் வச்சு நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வந்து வெனிலா லேன் ஸ்டார்ட் பண்ணி மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, சாக்லேட்டு, கேசர் பிஸ்தான் சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சதுனால எசன்ஸ் தனியாக அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் தனியாக உருகிடுச்சு. இதை வந்து நான் ஐஸ்கிரீம்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து சாப்பிடும் போது எனக்கு வெறும் இந்த க்ரஷ்டு ஐஸ் சாப்பிட்ற மாதிரி தான் தெரிஞ்சது தவிர ஒரு ஐஸ்கிரீம் ஃபீலிங்கே வரல. மேபி இது வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுக்கறதுனால இந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியாக தராங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் இது வந்து ஐஸ்கிரீம் நான் சொல்லவே மாட்டேன். நாங்கள் சாப்பிட்டதுலேயே உருப்படியாக இருந்ததில் ஒன் ஆஃப் த டிஷ்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஒரு உருப்படியான ஐஸ்கிரீம் நான் சொல்லுவேன். என்னடா பெப்பா சொல்கிற, திருச்சியில் இந்த கடை வேறு லெவல் ஃபேமஸ், இந்த கடையில் எதுவுமே நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கே வந்து 2 டிஷ்ஷு ஒன்று இருக்குது. ஒன்று வந்து குக்கி க்ரீம்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரியோ பிஸ்கெட்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு ஃப்ரூட் சாலட் அப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான மேட்டர் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நானே ட்ரெஸ்ஸும் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 25-30 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா குக்கி க்ரீம் அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் வித் வெனிலா ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன தான் முன்னாடி வந்து நான் கொஞ்சம் எசன்ஸ் போடுறாங்க, இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லைன்னு சொன்னாலும் 10 ரூபாய்க்கு யாருமே தரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே நீங்கள் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதை முடிச்சு நம்ம லஞ்ச் வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.